இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2014ல வெளியான Friend Request அப்படிங்கற ஒரு தாறுமாறான ஹாரர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு Facebookல இருந்து வர ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றதுக்கே பயப்படுவீங்க. இந்த படத்துல கூட ஒரு பொண்ணு ஒரு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. அவங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது. படத்துல பாதி சீன்ல யாருக்கு அல்லு இருக்காதுங்க. பயங்கரமான சீன்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல. சோ வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படிங்க சொல்லாம இருப்பேன். 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கங்க. இது என்னோட தனிப்பட்ட வெற்றி கிடையாது. உங்களோட வெற்றி. நீங்க சப்போர்ட் பண்ணாம இது சாத்தியமே கிடையாது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பல இருந்து நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நான் அவ்வளவு தோண்டு போயிருந்தேன், என்ன ஒரு 10 வியூஸ் கூட வர மாட்டேங்குதே, ஒரு 50 வியூஸ் கூட வர மாட்டேங்குதேன்னு ரொம்ப கவலைப்பட்டப்பலாம். பரவாயில்ல பிரதர், நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு வரும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேங்க, நிறைய பேரோட பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களோட பேர் சொன்னா இன்னொருத்தவங்களுக்கு தோணும், ஏன் நம்மளோட பேரை ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ யாரோட பேருமே சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா அந்த சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ண முடியலங்க, மன்னிச்சுக்கோங்க. Friends and ஃபேமிலிலயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னைக்குமே யாரையுமே மறக்க மாட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா அந்த தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ்ங்கிறது ஒரு ஃபேமிலிங்க. அந்த ஃபேமிலியில எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனாலதான் ஒரு ஃபேமிலியா சொல்லிட்டேன். சோ என்னடா 1000 சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளவு நேரம் பேசுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். சோ சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிளாஸ் ரூமா காட்டுறாங்க. ப்ரொஃபசர் வராரு, வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம கிளாஸ் ரூம்ல படிச்ச மெரினாங்கிற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. அவ சூசைட் பண்ணி இறந்து போன வீடியோவை நம்ம யூனிவர்சிட்டியில உள்ள வெப்சைட்ல உங்கள யாரோ தான் அப்லோட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோவை பார்த்தாலோ ஷேர் பண்ணாலோ இந்த காலேஜ் விட்டே தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பேச பேச நம்ம படத்தோட ஹீரோயின் லாராவுக்கு அப்படியே ஃபேஸ் மாறுது. அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணா 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை அப்படியே காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் லாரா ஒரு லேப்டாப்ல ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பூனை விளையாடுற மாதிரியான வீடியோ, ரொம்ப கியூட்டா விளையாண்டுகிட்டு இருக்கு. அதோட முகம் ஒரு பேய் முகமா மாறி அப்படியே பயமுறுத்துற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்து சலிச்ச ஒரு வீடியோ தான். அவ பயந்து போனதை பார்த்து அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேக்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஜாலியான டைப்புங்க, ரொம்ப அன்பான பொண்ணும் கூட, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டா. சோசியல் மீடியால போட்டோஸ் போடுறது அது போடுறதுன்னு செம்மையா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணுங்க. நம்ம ஹீரோயின்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறேன். அந்த ரூம்மேட்ஸ் 2 பேர் பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இல்லாம அந்த குண்டச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. இது இல்லாம கோப்புன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கொஞ்சம் ஹேக்கர் மாதிரி ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரிஞ்ச பையன். லாஸ்டா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் ஒரு டாக்டர். சோ எல்லாருமே ஜாலியா உட்காந்து கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த மெரினாங்கிற பொண்ணை காட்டுறாங்க. அந்த இறந்து போயிட்டே தான் சொல்றாங்கல்ல, அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவ நம்ம ஹீரோயினை பாக்குறா, லைட்டா சிரிக்கிறா. ஆனா ஹீரோயின் பெருசா எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நைட்டு ஹீரோயின் அவளோட லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்கப்போ அந்த மெரினாங்கிற பொண்ணுகிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கத பாக்குறாங்க. பார்த்த உடனே அவளோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள், அமானுஷமான விஷயங்களாவே இருக்கு. எல்லாமே டார்க், இருட்டான விஷயங்கள். காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணாடி இருக்கிற மாதிரியும், இவ எங்கேயோ தேடி ஓடுற மாதிரியும், கண்ணா அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான போஸ்ட்லாம் பாக்குறா. அவளோட நிஜ வாழ்க்கையிலயும் அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. சோ ஃபேஸ்புக்லயும் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாதுன்னு சொல்லி பாவப்பட்டு நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அந்த பக்கம் அதை பார்த்து அந்த மெரினாங்கிற பொண்ணும் சிரிக்கிறா. அடுத்த நாள் ஹீரோயினும் அந்த மெரினாங்கிற பொண்ணும் ஜாலியா அப்படியே பேசிட்டு வராங்க ரோட்ல. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க. ஆனா அந்த மெரினாங்கிற பொண்ணு பெருசா எதுவும் பேச மாட்டா, ரொம்ப சைலண்ட் டைப் போல. ஹீரோயினும் ஓகே, இதான் நீ தங்கியிருக்கா ஹாஸ்டலா, சரி ஓகே நாளைக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு அந்த மெரினாங்கிற பொண்ணு மேல ரொம்பவே ஒரு விதமான என்ன சொல்றது பாவப்படுறா. ஏன்னா யாருமே இல்லாம தனிமையிலே இருக்கா பாத்தீங்க, அதனால ரொம்ப பாவப்படுறா. அவளை பத்தி நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டயே சொல்றா. ஓ அப்படியா, இது மாதிரி எல்லாம் கூட பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்டுட்டு அப்படியே 2 பேரும் நைட்டு ரொமான்ஸ் பண்ணி தூங்கி போயிடுறாங்க. அப்படி நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவருக்கு முழிப்பு வருது. என்னடா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில போய் பார்த்தா ஒரு காட்டு குலவிங்க அப்படியே முச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போனா டக்குன்னு மெரினாவோட முகம் அப்படியே பேய் முகமா தெரியுது. அவன் மூஞ்சில அப்படியே குலவிகள் முக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு காலைல கண்ணு முழிச்சா இதெல்லாம் கனவு மாதிரி காட்டிடுறானுங்க. ஹீரோயின் காலையில ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய மெசேஜஸ் எல்லாம் வருது Facebookல இருந்து. ஏன்னா நாளைக்கு அவளோட பர்த்டே. மெரினா கிட்ட இருந்து நிறைய மெசேஜஸ் வருது. உன்னோட பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணு, நானும் வரணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜ் வருது. சோ அந்த நைட்டு நடந்த விஷயத்துல இவ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. மறுபடியும் ரூமுக்கு வந்து அவளோட போஸ்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமான போஸ்ட் எல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. கன்றாவிய பார்க்கவே முடியல. அதை பார்த்து ரூம்ல 2 பேருமே திட்டுறாங்க. என்ன நீ நடந்துக்கிட்டு இருக்க, இவ கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். என்னால எப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நீ சொல்லிதான் ஆகணும், பார்ட்டிக்கு எல்லாம் அவளை வர வச்சிடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்ல அப்படியே அப்படியே அவ தலையில கை வச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. காலையில பார்ட்டிக்கு அவ கிளம்பிக்கிட்டு இருக்கா, சாரி நைட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல மெரினா கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருதுங்க. அட்டன் பண்ணி பேசுறா. சரி ஓகே நீ பார்ட்டி கிளம்பிட்டியா, நானும் வரவா அப்படின்ற மாதிரிலாம் மெரினா கேட்க, இல்ல நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட தனியா போறேன், சோ வேற யாருமே இன்வைட் பண்ணல, நான் மட்டும் தான் போறேன் அப்படின்ற மாதிரி அந்த மெரினாவை அவாய்ட் பண்ணிடுறா. அவளோட ஃபேஸ் அப்படியே வித்தியாசமா மாறுதுங்க. சோ அந்த மெரினாவை அவாய்ட் பண்ணிட்டு நைட்டு பார்ட்டியில எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல கண்ணா அப்படின்னு போஸ்டும் போட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் மெரினா பார்த்து செம்மையா கடுப்பும் ஆகுறாங்க. தூரத்துல நின்று அந்த பார்ட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கேண்டீன்ல இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு மெரினா கோமா வராங்க. ஏன் அப்படி பண்ண, உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டற, உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு கிஃப்ட வாங்கினேன், அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவகிட்ட ஒரு மாதிரி ஹாஷா பிஹேவ் பண்ண டக்குன்னு அவளை தள்ளிவிட, இவ எப்பவுமே ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்க அது விளக்குதுங்க. அப்படியே தலையெல்லாம் புண்ணு புண்ணா இருக்குங்க, தலையில பாதி முடியே இல்ல. மெரினாவுக்கு ரொம்ப அவமானமா போயிருது, நீ என்ன அவமானப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து கோமா மெரினா கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அதை பத்தியும் கவலைப்படாத, முதல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவளை அன்ஃப்ரெண்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அதுதான் கரெக்ட்னு இவளுக்கும் தோண. சோ அவளோட மெசேஜஸ் எல்லாம் பார்த்தா ஃபுல்லாவே சாரி கேட்டு வச்சிருக்கா. பிளீஸ் என்ன மன்னிச்சிரு, தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு கேட்டு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம வீடியோ காலும் பண்றா, அதையும் கட் பண்ணி விட்டுட்டு சோ ரொம்ப யோசிச்சு தயங்கி தயங்கி ஒரு வழியா மெரினாவை அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுறா. சோ இப்பல இருந்து தாங்க கதையை ஆரம்பிக்க போகுது. அந்த பக்கம் மெரினா தன்னை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டா அப்படிங்கறத கோவத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் நைட்டு அவளோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் பக்கம் போறாங்க. அங்க தண்ணியை குடிச்சு பார்த்தா அங்க ஒரு வித்தியாசமான கண்ணாடியை பாக்குறா. அந்த கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இவளை நோக்கி வர மாதிரி தெரியுது. டக்குனு இவளுக்கு பின்னாடி கோரமான ஒரு முகத்தை காட்டுறாங்க. ஆனா இவ பாக்கல. கரெக்டா அந்த நேரத்துல அவளோட ஃப்ரெண்டு வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அந்த கண்ணாடியும் அந்த இடத்துல இல்ல, அந்த பேயும் அந்த இடத்துல இல்ல. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அப்படியே ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அவளை ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் வருது. இப்பதான் அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த சீன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுங்க. ப்ரொஃபசர் வராரு, அந்த பொண்ணு மெரினாங்கிற பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஹீரோயினோட முகம் மாறுது. எல்லாரும் கேண்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா, தன்னாலதான் அவ இறந்து போயிட்டாலோ அப்படின்ற விஷயத்த நினைச்சு நினைச்சு அவளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணுமோ, அவகிட்ட கொஞ்சம் தன்மையா நடந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றப்போ, இல்ல நீ கரெக்டா தான் நடந்துகிட்ட, அவ தப்பா முடிவு எடுத்துட்டு அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயே ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரிஞ்ச அந்த கோப்பன் ஒருத்தர் இருக்கால, அவன் என்ன சொல்றான்னா போலீஸ் விசாரிச்ச வரைக்கும் அவளோட பாடி எங்கேயுமே காணோம், அவ எங்க போய் இறந்து போனா சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற விஷயமே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா தூங்கிட்டு இருக்க போது திடீர்னு அவளுக்கு முழிப்பு வருது. மெரினாவோட ப்ரொஃபைல ஒரு போஸ்ட பாக்குறாங்க. என்னடா வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி இவளோட டிராயிங் தான் இது. அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணா டக்குன்னு அவளோட போட்டோவை அப்படியே எரிக்கிறாங்க. கீழே எரிச்சு போட்டுட்டு ஒரு சேர் மேல நின்று அப்படியே தூக்குல தொங்குறாங்க. அப்படியே அவ பத்திக்கிட்டு எரியறா. இவ கத்துறதை பார்த்து இவன் பாய் ஃப்ரெண்ட் டக்குன்னு எழுந்திருச்சு அந்த போஸ்டர் டெலிட் பண்ண பாக்குறா, முடியல. மெரினாவை அன்ஃப்ரெண்ட் பண்ண பார்த்தா அதுவும் முடியலங்க. என்ன பண்றதுனே தெரியல, டக்குன்னு லேப்டாப்பை மூடிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் காலேஜுக்கு வரப்போ இவளை அப்படியே வித்தியாசமா பாக்குறாங்க. இவளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிற மாதிரி காட்டுறானுங்க. ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கப்போ திடீர்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. எதுக்காக உன்னோட ப்ரொஃபைல்ல அந்த வீடியோவை அப்லோட் பண்ண அப்படின்னு கேட்டதும் இவ டக்குன்னு செக் பண்ணி பார்த்தா இவளோட ப்ரொஃபைல்ல அந்த வீடியோ போஸ்ட் ஆயிருக்குங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் பண்ணினா உன்னை இந்த காலேஜ் விட்டே தூக்கிடுவாங்க, நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டு வெளியில வந்து திட்டிட்டு இருக்கா. என்ன பண்றது, அவளை அன்ஃப்ரெண்டும் பண்ண முடியல, என்னால அந்த போஸ்டையும் டெலிட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. சோ விஷயம் மேலிடம் வரைக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது அந்த காலேஜோட பிரின்சிபல் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க, என்னமா நீ தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் விசாரிக்கிறாங்க, என்னமா பண்ண நீ, ஏமா அப்படி எல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்கிறப்போ, இல்ல அவ தான் என்கிட்ட ஒரு மாதிரி தப்பா நடந்துகிட்டா, ரூடா பிஹேவ் பண்ணா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஒழுங்கா அந்த போஸ்டை டெலிட் பண்ணலனா அந்த காலேஜ் விட்டே உன்னை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவளை இவளுக்கு தெரிஞ்ச ஹேக்கருக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்கறாங்க, எனக்கு அந்த ப்ரொஃபைலே தெரியலையே, எங்க அந்த ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவ டென்ஷன் ஆகி அந்த குரூப்ல கோப்பன் ஒரு பையன் இருப்பான்னு சொன்னல, ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரியும்ல, அவனோட ஹெல்ப்பை தேடி போகலாமே அப்படின்னு சொல்லி அங்க போறா. அவனும் போய் அந்த வித்தியாசமான போஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. சரி ஓகே ப்ரோக்ராமிங்ல என்னென்ன கோடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல உள்ள கோடிங்ஸே வித்தியாசமானதா இருக்குங்க. என்ன சொல்றது, வித்தியாசமான மொழியில இருக்கு, அதை எதுவுமே பண்ண முடியல. இவனுக்கே ஒன்னும் புரியல. அவனே சொல்றான், இதை பாரு நார்மல் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும், ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கே என்னன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் நைட்டு மறுபடியும் லேப்டாப் அப்படியே நோண்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மெரினாங்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளோட ப்ரொஃபைல்ல ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்ன போஸ்ட்னா ஹீரோயினும் அந்த குண்டச்சி இருக்கால அவளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. அது அப்லோட் ஆயிருக்கு. அப்படியே அந்த குண்டச்சியோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டை காட்டுறாங்க. அவனை சுத்தியுமே அவானிஷமான விஷயங்கள் நடக்குது. அவனோட லேப்டாப் தானாவே ஆஃப் ஆகுது. சோ இவனும் மொபைல்ல உள்ள டார்ச்சை வச்சுக்கிட்டு அப்படியே தேடி போய்கிட்டு இருக்கான். ஒரு ரூமுக்கு போய் பார்த்தா ஒரு குளவி கூடுங்க. அங்க ரெண்டு விகாரமான முகத்தை பாக்குறான். பய உள்ள கதறி அடிச்சுக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். ஓடி போய் ஒரு லெப்ட்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கேயும் வித்தியாசமான எழுத்துக்கள் மற்றும் ஒரு குளவி கூட்ட பாத்துறாங்க. லைட் வேற ஆஃப் ஆயிருச்சு. டக்குன்னு இவனோட கையை ஏதோ ஒரு உருவம் வந்து பிடிக்கிற மாதிரி தெரியுது. இவன் கத்துறான். அந்த நேரத்துல கரெக்டா இந்த குண்டச்சியும் வராங்க. வந்து லிப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்டு அங்கிட்டு எங்கிட்ட அவனே தலையில மோதிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கொடூரமா செத்து போறாங்க. அத பார்த்து இவளும் அப்படியே கதறாங்க. இவ கதர்ன கதருக்கு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இவள பாக்குறதுக்காக இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் கண்ணா வேணான்னு கத்துறாங்க. ஒன்னால தாண்டி என் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான், என்னோட நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கண்ணா வேணான்னு இவளை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதனால ஹீரோயின் ரூம்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அந்த கோப்புங்கிறவன்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, என்னன்னா உன்னோட போஸ்ட பாரு அப்படின்னு சொன்னதும் இவளும் இவளோட ப்ரொஃபைல ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் குண்டச்சியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவன் தலையில அப்படியே முட்டிக்கிட்டு செத்து போயிருப்பான் பாத்தீங்களா கொடூரமா. அந்த வீடியோ இவளோட ப்ரொஃபைல்ல அப்படியே போஸ்ட் ஆயிருக்குங்க. அதையும் டெலிட் பண்ண பாக்குறா, டெலிட் பண்ண முடியல. அந்த லாராங்கிறவளையும் அன்ஃப்ரெண்ட் பண்ண முடியல. இவளோட ரூம் ரெட் இன்னொருத்தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பால அவளும் வந்து சொல்றா, ஏன் அப்படி பண்ற, அவளோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவ இப்ப ஒரு போஸ்ட் போடலாமே அப்படின்னு ட்ரை பண்றா. நான் இந்த போஸ்டையுமே போடல, என்னோட ப்ரொஃபைல வந்து வேற ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போடலாமேன்னு பார்த்தா தனிமன்னா என்ன அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்குவ அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே அப்படியே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மாறுதுங்க. இவளுக்கு அல்ல இல்ல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல மறுபடியும் எல்லாரோட கவுண்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. 800 இருந்துச்சு இப்ப 500க்கு கீழே வந்துருச்சு. மறுபடியும் அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு வான் பண்றாங்க, நீ ஏன் அப்படி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா உன் படிப்பு வீணா போயிடும், நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கோப்பன் ஒருத்தர் தான் பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் வேற ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த லிப்ட்ல அந்த வீடியோ பாத்தீங்களா, அதுல ஒரு குளவி சத்தம் கேட்டு இருக்குங்க. இந்த மாதிரி காட்டு குளவியோட சத்தம் கேக்குது, காட்டு குளவி இருக்கு அப்படின்னா சூனிய வைக்கிறவங்க பிளாக் மேஜிக் பண்றவங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே அது ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இவன் சொல்றாங்க. நிறைய படிச்சிருப்பான் போல. சோ இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம மெரினாவோட ரூமுக்கு போகணும், அங்க போய் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகேன்னு மெரினாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க அவ வரைஞ்ச நிறைய டிராயிங்ஸ் கிடைக்குது. கூடவே அவ சின்ன வயசுல ஒரு போட்டோ, அதாவது குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்க ஸ்கூல் டைம்ல, அந்த போட்டோவையும் பாக்குறாங்க. போட்டோலயே எவ்வளவு டெரரா இருக்கா பாருங்களேன். ஹீரோயின் அந்த மெரினா படிச்ச ஸ்கூலுக்கு போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு அங்க தேடி போறா. இன்னொரு பக்கம் அந்த கோப்புங்கிறவன் சிஸ்டம்ல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க போய் அந்த மெரினாவை பத்தி அந்த ஸ்கூல் பிரின்சிபல் விசாரிக்கிறப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. மெரினா சின்ன வயசா இருக்கிறப்போ ரொம்பவே நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணும் கூட, அதிகமா யார்ட்டையும் பேச மாட்டா. அந்த பொண்ணை ரெண்டு பேரும் எப்ப பாரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா மெரினா அவளோட ஸ்கூலிங்க முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த ரெண்டு பசங்க காணாமலே போயிட்டாங்க, எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிளாக் மிரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சதுனால அந்த பேய் சும்மா இருக்குமா, எல்லா கம்ப்யூட்டர் மானிட்டர்லயும் அவளோட ஃபேஸ் தாங்க தெரியுது, அவளோட கண்ணு தாங்க தெரியுது. பயவுல பதறான், போய் சேர்ந்துருவான் போல அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு அந்த இடத்துல கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு தாத்தா அப்படியே உள்ள வர அவர் வந்ததுனால இந்த பயவுல தப்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் ஹீரோயினுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவ, அவன் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்ட் போடலாமே அப்படின்னு ட்ரை பண்றா. அதே மாதிரி எழுத்துக்கள் மாறுது. இவனுக்கு டக்குன்னு கொய் அப்படின்னு சவுண்ட் வருதுங்க, காதுல இருந்து வலிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பியை உள்ள விட்டு எடுத்தா அந்த காட்டு குளவி இவனோட காதுக்குள்ள இருக்குங்க. இப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ணி என்ன விஷயத்தையும் சொல்றா, மெரினாவோட அம்மாவை பத்தி நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கணும், அவங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த எல்லா பிரச்சனையில இருந்து வெளில வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயினோட ரூம் மட்டும் ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, அவ அப்படியே குளிச்சுட்டு வெளியில வர்றாங்க. அடுத்த மர்டர் இவ தான் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா இவ கிடையாது. அந்த குண்டச்சிருக்கா பாத்தீங்களா, அவ கூட இப்ப அந்த மெரினாங்கிறவ ஃப்ரெண்டா இருக்காங்க. அடுத்த டார்கெட் அவ தான். அப்படியே ஃபீல் பண்ணி பாய் ஃப்ரெண்டோட இருந்த போட்டோஸ் எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு போய் பக்கத்து ரூம்ல பார்த்தா அப்படியே எரிஞ்சு போன நிலையில ஒரு கர்ப்பிணி அப்படியே பெட்ல படுத்திருக்காங்க. டக்குன்னு அப்படியே எழுந்திருச்சு அவளை பார்க்க தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. அங்க ஓடி போய் பார்த்தா அங்க ரெண்டு பேர் அந்த மெரினாவை ரேப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேர் தாங்க. இவங்க அப்படியே மூஞ்செல்லாம் பொத்தல் பொத்தலா இருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்கானுங்க. இவனை நோக்கி வர அப்படியே தெரிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறா. அங்க போய் பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தா அப்படியே ரத்தம் நிறைஞ்சு வலிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தா இவளோட கழுத்து அறுபட்டு அப்படியே ஒரு தொட்டில கிடக்குற மாதிரி காட்டுறானுங்க. டக்குன்னு அதை அப்படியே உயிரோட கண்ணு முழிச்சு இவளை பாக்குற மாதிரி தெரியுது. கூடவே இவளுக்கு பக்கத்திலேயே காட்டு குளவிகள் முக்கிய கொடூரமான ஒரு உருவம் தெரியுதுங்க. அப்படியே அவ தலையில கைய வைக்கிது. அவளும் மர்கையா தான் போய் சேர்ந்துட்டா. அடுத்த நாள் விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இவ செத்து போன வீடியோவும் இவளோட ப்ரொஃபைல்ல அப்லோட் ஆயிருக்கு. மறுபடியும் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. வழக்கம் போல இவளும் ஒன்னும் தெரியல, எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி கண் கலங்கி உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்றானா, இவன் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா இல்லையா, பிறந்த குழந்தைகளோட எல்லாத்தோட டேட்டா பேஸும் இங்க இருக்கும். அதனால என்ன பண்றான், சிஸ்டம்ல போய் யாருக்குமே தெரியாம அந்த டேட்டா பேஸை நோண்டி இந்த மெரினாவோட அம்மாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சாங்க. அவங்க பேரு ஆடா நெடிஃபா. இன்னொரு பக்கம் அந்த கோப்புங்கிறவன் சில விஷயங்களை கண்டுபிடிச்சான்ல அவன் சில விஷயங்களை சொல்றான். என்னன்னா அந்த பிளாக் மிரர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தாங்க சொல்றான். இது மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு கண்ணாடி தேவை. சோ உன்னோட கண்ணாடி எதுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா, வேற எதுவும் கிடையாது, மெரினாவோட லேப்டாப் தான். அதுல இருந்து தான் அவ எல்லா விஷயங்களையும் பண்றா. அந்த லேப்டாப்பை நம்ம அழிச்சிட்டோம்னாவே எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். சோ அவளை தேடி நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவன் என்ன பண்றானா, அந்த மெரினாவோட போஸ்ட்ல உள்ள எல்லா போட்டோஸுமே டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறா. அதுதான் அவங்களுக்கு வழிகாட்ட போகுது. அந்த இடத்துல கட் பண்ணா ஹீரோ இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்னன்னா அந்த மெரினாவோட அம்மா இருந்த இடத்துல பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ அவங்க கர்ப்பமா இருந்திருக்காங்க, மெரினா வயிற்றுக்குள்ள இருந்து இருக்கா இந்த சூனிய வேலைகள் மற்றும் Black Magic அது இதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க போல இவங்க இறந்து போயிட்டாங்க ஆனா இவங்களோட வயித்துல அந்த மெரினா இறந்து போகலங்க கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்திறாங்க அப்படிங்கற விஷயத்தெல்லாம் ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான் அப்படியே அந்த மெரினா அடுத்து இன்னொருத்தவங்களோட ஃப்ரெண்ட் ஆகறாங்க யாருனா ஹீரோயின் கூடயே இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தா பாத்தீங்களா ரூம்மேட் அவதாங்க அடுத்த டார்கெட் அவ ரூம்ல தனியா இருக்கறப்போ அவளை சுத்தி அமானுஷமான விஷயங்கள் நடக்குது காட்டு கொலைகள் அவளை துரத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கொடூரமான ஒரு கன்றாவியான ஒரு உருவங்க அது அவளுக்கு முன்னாடி அப்படியே நின்னுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே தேடி அவளை விரட்டி வந்துகிட்டு இருக்காங்க கரெக்ட்டா அவளோட ரூமுக்கு முன்னாடி வந்து காரை நிப்பாட்றாங்க அந்த கார் மேலயே அந்த ஃப்ரெண்ட் வந்து விழுறாங்க அவளை அவசர சிகிச்சையில சேத்துறாங்க ஹீரோவை இவளை பாத்துக்கோ அப்படினு சொல்லிட்டு இந்த ஹீரோயினும் அந்த கோப்புங்கறவனும் அந்த மெரினாவோட அந்த லேப்டாப்பை தேடி போறாங்க இந்த மெரினா என்னென்ன டிராயிங்லாம் வரைஞ்சிருந்தாலோ அப்படியே அவங்க கார்ல போக போக அது உண்மையாவே அதே இடத்துல அப்படியே இருக்குங்க இன்னொரு பக்கம் அந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறால ஆக்சிடென்ட் ஆவல கீழ விழுந்து கிடந்தால ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இப்ப அவ திடீர்னு அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி கண்ணு முழிக்கிறாங்க அப்படியே ஒரு போலீஸ்காரனோட கழுத்தை புடிச்சு நெரிச்சி அவங்கிட்ட இருந்து ஒரு கன்னை வாங்கி அப்படினு சொல்லி டக்குன்னு அவளோட கழுத்திலே கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறா இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அந்த கோப்புங்கிற ஃப்ரெண்டும் ஒரு பாலடைஞ்ச வீட்டை பாக்குறாங்க அங்க போய் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கோப்புங்கிறவனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னா அந்த மெரினாங்கிற பொண்ணு இப்ப இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க பதறி போய் அவனும் போனை தூக்கி போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குங்க அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு கருப்படிச்ச உருவம் பாக்குறதுக்கு ரண கொடூரமா இருக்கு அப்படியே இவனை நோக்கி வர பயவுல பயந்து தெரிச்சறான் அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயினும் வர அந்த உருவம் மறைஞ்சு போயிடுதுங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த பேஸ்மெண்ட்ல என்னதான்டா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக உள்ள போய் பாக்குறாங்க அதே மாதிரியான வித்தியாசமான எழுத்துக்கள் கண்ணாடின்னு கண்ணா பின்னான்னு சூனிய வைக்கிறதுக்கான எல்லா பொருட்களுமே அங்க இருக்கு இவன் கூட வந்த அந்த கோப்புங்கிறவன் திடீர்னு பித்து புடிச்ச மாதிரி ஒரு கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோயின் திருப்பினா சாரி லாரா நான் மன்னிச்சு நீ உயிரோட இருந்தா நாங்கெல்லாம் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து சதக்குன்னு அவனோட வயித்திலே குத்தி போடுறாங்க ஹீரோயினும் அவ கையில இருந்த ஒரு டார்ச் லைட் எடுத்து அவனை அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி அவனும் துரத்திக்கிட்டு இருக்கான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனையும் தாண்டி ஹீரோயின் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க அங்க போய் ஒரு இடத்துல மொபைல பாக்குறப்பதான் ஒரு ஃபேக்டரியில தான் அவளோட லேப்டாப் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறா இன்னொரு பக்கம் இவளோட பாய் ஃப்ரெண்டும் இவளை தேடி வந்துகிட்டு இருக்காங்க காரை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கப்போ எதிர்த்தாப்புல அந்த கோப்புங்கிறவனை பார்த்துட்டு எங்கடா என்னோட ஆளு அப்படின்னு போட்டு அவனை அடிக்கிறாங்க அவன் கெக்க பக்கன்னு சிரிக்கிறான் இப்ப அந்த பேயோட கண்ட்ரோல்ல இவ இருக்கான் அந்த நேரத்துல ஹீரோயினும் கால் பண்ணி இந்த மாதிரி ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அவளால சொல்ல முடியுது சுத்தமா சிக்னல் கிடைக்காதனால கால் கட் ஆயிடுதுங்க சோ ஹீரோவும் அந்த கோப்புங்கிறவனும் அங்க போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயின் ஃபேக்டரிக்குள்ள வந்துட்டாங்க செம்ம இருட்டா இருக்கு அப்படியே ஒரு டார்ச்சை வச்சுட்டு அப்படியே தேடி போய்கிட்டு இருக்கா இவளை சுத்தி அமானுஷமான உருவங்களும் அப்பப்ப வந்து போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து கால் வருதுங்க அவங்களுக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட உடம்புல அந்த மெரினா வந்திருக்கா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு கத்தி எடுக்கிறாங்க நேரா ஒரு ரூமுக்கு போறாங்க அவங்க சோலியும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்துல இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவங்க கத்துற சத்தம் கேட்டு வேக வேகமா அங்க ஓடி போறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்துல பின்னாடி கோப்புங்கிறவன் கத்தி எடுத்து அந்த பாய் ஃப்ரெண்டோட கழுத்திலே குத்திடுறாங்க பயபுள்ள எவ்வளவு வில்லத்தனமா இருக்கான் பாருங்களேன் அப்படியே ஹீரோயினை விரட்டி போய்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு குளவி இவன் காதுக்குள்ள போறதுங்க ஒரு குளவி இல்ல 1000 குளவி அப்படியே மொச்சு தள்ளிடுதவன சோ இப்ப அவனும் ரண கொடூரமா செத்து போயிடுறாங்க இப்ப ஹீரோயின் அப்படியே கத்துறாங்க உனக்கு என்ன தாண்டி வேணும் சொல்லிடி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா கதறா அந்த நேரத்துல அந்த மெரினா சின்ன வயசு போட்டோல எப்படி இருப்பா அந்த மாதிரியான ஒரு உருவம் வருது நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அதுதான் நான் கேக்குறேன் லாரா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கு அப்படியே ஒரு ரூம் மாதிரி தெரியுதுங்க அந்த ரூமுக்குள்ள தான் அவ சூசைட் பண்ணி செத்து போயிருக்கா அந்த லேப்டாப்பும் அங்கதான் இருக்கு கிட்ட வாளாரா அப்படின்னு கூப்பிட இவளும் கிட்ட போறாங்க டக்குன்னு பார்த்தா இவ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு கண்ணாடியை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது டக்குன்னு திரும்பி பார்த்தா மெரினாவோட முகம் ஒரு கொடூரமான முகமா மாறி இவளை அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிற விஷயத்த காமிச்சா இப்போ அந்த மெரினாங்கிற பொண்ணு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனிமையா இருப்பா பாத்தீங்களா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவளோட லேப்டாப் வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் இப்ப அந்த லாராங்கிற பொண்ணு உட்காந்துருக்கா அதே மாதிரி ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிக்கிறா அவளோட ப்ரொஃபைல என்னென்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இவளோட ப்ரொஃபைல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல 0 அப்படியே அவளோட ஃபேஸுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு இந்த படத்தை முடிச்சறானுங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு சோ பார்க்காதவங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க ரொம்பவே ஒர்த்தான ஒரு படம் தான் சோ இது மாதிரியான சூப்பரான ஒரு படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ